வரப்போகிற RRB NTPC CBT 2 மற்றும் குரூப் டி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா ரெடி பண்ண சயின்ஸ் ப்ளஸ் ஜிகே ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் மொத்தம் வந்து 2500 கொஸ்டின் நீங்கள் வாங்கல அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஹே கைஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா RRB NTPC எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளஸ் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம ரிசல்ட்டு செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மார்க் என்ன வந்து செக் பண்ணுறதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்கள் வந்து மார்க் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங் படி நீங்கள் எவ்வளோ மார்க் வரும்னு நீங்கள் எது பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். ஸோ RRB சென்னை வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ஆஃப் CBT 1 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். NTPC டேப்பில் இன்டிமேஷன் ஆகுது இல்லையா? ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து PDF ஷேப்பில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெவல் 6 லெவல் 2 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். கேட்டகரி 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெவல் 6 ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்குது. இந்த லெவல் என்ன, கேட்டகரி என்னன்றது நான் வந்து லேட்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷனை உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ சென்னைக்கான ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகே, ஸோ அதுக்கான கட் ஆஃப் பார்க்குறப்ப வந்து யூஆருக்கு 74 இருக்குது, எஸ்சிக்கு 72 இருக்குது, அண்ட் எஸ்டிக்கு 59, ஓபிசிக்கு 70, இடபிள்யூஎஸ்க்கு 61, அண்ட் எக்ஸரிஸ்க்கு வந்து கேஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாயிண்ட்டில் வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் வந்து கேப்பில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 74.81 யூஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. அண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெவல் 5 பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் கார்டு இருக்குது. லெவல் 5 வந்து கூட்ஸ் கார்டு கேட்டகரி 3 வருது. கேட்டகரி 4 பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் வருது. ஓகேவா? அதேமாரி கேட்டகரி 5 பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கும் டைப்பிஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வைஸாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 12th லெவல் என்னென்ன போஸ்ட் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கான கட் ஆஃப், அண்ட் அதேமாரி வந்து டிகிரி லெவலில் என்னென்ன போஸ்ட்டோ அதுக்கு கூட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் உள்ளது. ஓகேவா? இந்த டைப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12th லெவலில் உள்ள போஸ்டிங் இது. ஓகேவா? ஸோ அதுக்கான கட் ஆஃப்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு லெவல் 3 கேட்டகரி 9 பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் கும் டிக்கெட் கிளர்க்கு. ஓகேவா? ஸோ லெவல் 3 வருது. ஸோ இதுக்கான கட் ஆஃப் என்னன்றது கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்னே கூட வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படியே கூட வந்து சொல்லலாம். யூஆருக்கு 78 கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, ஸோ கட் ஆஃப் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ ரிசல்ட் எப்படின்றத நான் வந்து பார்க்குறதுன்றதை நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ரிசல்ட் எப்படி பார்க்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து PDF கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஃபார் CPT 1 ஷார்ட் லிஸ்ட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் மூவ் ஆகும். அண்டு அந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக லெவல் 6 கேட்டகரி 2, லெவல் 5 கேட்டகரி நம்பர் 3, 4, 5, 6. ஓகே, அடுத்து லெவல் 3 வந்து கேட்டகரி 9, லெவல் 2 வந்து கேட்டகரி 10, 11, 13 இருக்குது. ஓகேவா? இதை எப்படி நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது, இந்த லெவல்னா என்ன, கேட்டகரினா என்ன, கேட்டகரினா என்னன்றது நம்ம வந்து ஃபைன் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கேட்டகரி 2, கேட்டகரி 3, 4, 5, 6 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட NTPC அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, அதில் உங்களோட கேட்டகரி வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, உங்களோட NTPC அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் கிடையாது, அப்ளிகேஷன். அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ கேட்டகரி 9, 10, 10, 11, 13 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி 10 பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டு வந்து இதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 9, 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட் இருக்குது, 11 ஒரு போஸ்ட் இருக்குது, 13 ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 9, 10 அப்புறம் வந்து 11, 13. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் இருக்கான்றது அதில் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும், ரோல் நம்பர் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டகரி 9, 10, 11 அப்புறம் வந்து 13 இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 9 இருந்துச்சு, அப்புறம் வந்து
10 இருந்துச்சு 11 இருந்துச்சு 13 இருக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 9 ஓகேவா. லெவல் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 10 அப்புறம் 11 13. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்த இப்போ நம்ம வந்து இப்போ காமிச்சோம் இல்லையா கேட்டகரி, அந்த அப்ளிகேஷன் சொல்கிறேன் நான். உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன இருக்கோ பார்த்துக்கோங்க. ஸோ மேலே உள்ள லெவல் 6 லெவல் 5லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் உள்ளது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து கேட்டகரி 9 வந்து செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் டு வியூ அப்படின்னு இருக்கும் ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கும் ஓகே. ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, உங்களோட ரோல் நம்பர். உங்கள் ரோல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் டிகிரி லெவலில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 பிடிஎஃப்மே ஓகே. ஸோ கேட்டகரி 4 லெவல் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து வரிசை 4 பிடிஎஃப் இருக்கு இல்லையா, 4த்துலையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 12th லெவல் இருக்கீங்க அப்படின்னா வந்து கடைசி 2 மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேவா. இப்போது ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பிடிஎஃப்பில் டாப்பில் வந்து எல்லா பிடிஎஃப்லையும் மோஸ்ட்லி வந்து டாப்பில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நம்பரை நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் எங்கே இருக்குது, இருந்துச்சுன்னா வந்து ஓகே. சப்போஸ் உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபெயில் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி செக் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் வந்து செக் பண்ணணும். இதில் வந்து ஒவ்வொரு நம்பராக நீங்கள் தேடி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். மேலே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேறு நம்பர் போடுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நோ ரிசல்ட்னு வந்துட்டு ஓகே. ஸோ அப்படியா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் நம்பர் இருக்காளுன்றது மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட மார்க் என்ன வரும்ன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட மார்க்கை வந்து பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளோட மார்க் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியல. ஸோ நாளைக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க் வந்து செக் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்.